கிறிஸ்மஸ் ராணியக்கா என் கனவுல வந்தாங்கோ. ஏன் கனவுல வந்தாங்கோ? ஆஹா, கிறிஸ்மஸ் கிஃப்ட் கிடைக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தா சாண்டா க்ளாஸ் வந்து சாகச கேட்டி வச்சுட்டு போயிருக்காரு. அம்மா, அப்பா எங்க இருக்கீங்க? ஹீரோ என்ன ஹீரோ இது? காலங்காதல் அம்மா அப்பாவும் எங்க எந்திரிச்சு போனாங்க? யாரையுமே காணோம். இல்ல ஹீரோ எங்க இருக்க? ஹீரோ என்னவன் எங்க இருந்து கத்துறான்? கபோர்டுக்குள்ள போய் உட்காந்துட்டான். என்ன கதவு தொடர்ந்தா காஷ்மீர் மாதிரி இருக்குது. என்னது இது? பொடி பிஸ்கட் சைஸ்ல ஒரு பொம்மை. நானே பொம்மை கிடையாது, இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு சின்ன பொண்ணு. என்னது பொண்ணா? உன் பேர் என்னதுமா? ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 24 எங்க வருஷம் முடிஞ்சிடும். என் கேலண்டர் கீச்சு போட்டீங்களா? அதெல்லாம் கிடையாது. சண்டை கிளாஸ் வர மாட்டாரா? அவர் யாரு? வைத்தாடி வச்ச கலவனார். இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட கிறிஸ்துமஸ் கொண்டாடுனதே இல்ல. நல்ல ஊரு போ. நீ எதுக்கு கவலைப்படாத? உனக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் வந்திருக்கேன். தைரியமா இரு. ஐ ஹீரோ, நீ இங்க தான் இருக்கறியா? வா வா வா. ஹீரோ ஹீரோ. ரொம்ப நாள் கழிச்சு உன் ஃப்ரெண்ட் மீட் பண்ற போல இருக்க. டே, நேத்து ராத்திரி தான் நான் பார்த்தேன். என்ன பாரு. சக்கா மேடம், உங்க கால் பாக்க கரண்ட் கம்பம் மாதிரியே இருக்குது. இருங்க, ஒரு சைன் போடுறேன். டேய் தம்பி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இப்ப உன்னை சுடு தண்ணி வைக்கிற பாத்திரமா மாத்திட்டேன் பாத்தியா? என்ன ஹீரோ, குளிர்தா? நான் வேணா டீ போட்டு தட்டுமா? குடிக்கிறியா? உன்னை பார்க்கவே பரிதாபமா இருக்கு. எப்படி இருந்தனே? எப்படி ஆயிட்டே? எப்படி ஆயிட்டேன்? எப்படி ஆனாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. வீட்டுக்கு போய் ஆக்ஷன் காமிங் பார்த்தா தெரியாயிடும். எதுக்கு இவன் பயப்பட மாட்டேங்கிறானே? நீ யார பார்த்து பயப்படுவியோ அந்த மாதிரி மாறிடு. அச்சோ, இதுக்கு நான் அந்த நாய்க்குட்டியாவே இருந்திருப்பேன் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? எங்களை ஒழுங்கா போக விட போறியா இல்லையா? ஷின்சான், நீ ஜெயிச்சிட்ட. ராணியக்கா
வருஷமா கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடணும்னு ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு பையனோ டாகியோ வந்து அதை தடுத்து நிறுத்திடுவாங்க. என்ன மாதிரி சோக கதை எல்லாம் உங்களது? ஆக்சுவலா நான் உங்களை பத்தி தான் சொல்றேன். இந்த வருஷமும் உங்க தொல்லைய சமாளிக்க நான் தயாரா இல்ல. ஒழுங்கா திரும்பி போயிடு, அப்படி இல்லனா காலம் போறேன்னு இங்கே இருக்க வேண்டியது இருக்கும். கம்முனுங்கக்கா, வீட்டுக்கு போனதான் சாண்டா கிளாஸ் பிரசன்ட் கொடுப்பாரு. வேணும்னா ஒண்ணு பண்ணு, நீ பேசாம இங்கே இருந்து என் கூட பெரிய பையனா வளர்ந்துக்கா. எது பேசாம? நானு நடக்கிறதே பேச மாட்டேங்க போல இருக்கு. நான் ஒரு 10 நிமிஷம் கம்முன் இருந்தா என்னன்னு ஆகும் தெரியுமா? எங்க அம்மா மூடோட ஆயிடுவாங்கோ, எங்க அப்பா சோகம் ஆயிடுவாரு, ஸ்கூல்ல என் கூட சண்டை போடுற கசாமா கூட வீட்டு தேடி வந்து என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்பான். எங்க ஸ்கூல்லயே எல்லாரும் சோகாச்சி ஆயிடுவாங்களே, பரவாயில்லையா? இதெல்லாம் ஓகே சரி கட்டுற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவேன். உனக்கு என்ன இப்ப பிரசன்ட் வேணும் அவ்வளவுதானே? தாராளமா வாங்கிக்க. பிரசன்ட் கடிகாரத்தையும் ஓட விடுறீங்க? இது 12 மணி அடிச்சதுன்னா நான் என் பழைய நிலைமைக்கு வந்துடுவேன். உன்னால தான் பல வருஷம் கழிச்சு எனக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் கிடைக்க போகுது. அம்மா, நீ பல வருஷம் கழிச்சு கிஃப்ட் கிடைக்குதுன்னு ஏன் கிஃப்ட் புடிங்க போற? உண்மையிலேயே நான் தான் யூகிக்கோ. அந்த மலையில நீ பார்த்து பேசினது என் பொம்மை கிட்டதான். இனிமே என் பொம்மைக்கு எந்த அவசியமும் இல்ல. சரிவா கிளம்பியா? ஆம்பளம் ஆம்பளம். பத்திரமா போயிட்டு வா ஷின்சான். எது போயிட்டு வர்றதா? நீ வேற டாடா டாடா. இந்த ஊர்ல அலைஞ்சு எனக்கு ஒரே தூக்கம் தூக்கமா வருது. சியோ, கொஞ்ச நேரம் தூங்காம இரு, நான் உன்னை உங்க வீட்ல டிராப் பண்ணிடுறேன். ஐயா, சாண்டா க்ளாஸ் பிரசன்ட் வச்சிட்டாரே. இப்ப சந்தோஷம் தானே ஷின்சான்? 10 ஸ்டிக்கரை கலெக்ட் பண்ணதுனாலதான் சாண்டா உனக்கு கிஃப்ட் கொடுத்திருக்காரு.